நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு அல்மோஸ்ட் ஒரு வீழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த வீழ்ச்சி பார்த்தோன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃபில் தான் வந்து பார்த்தோன்னாக்க மறுபடியும் ஒரு செல்லிங் வந்தது, அதாவது 1.5 மேலே. ஸோ அல்மோஸ்ட் அட்ஸ் இன்ட்ராடே லோ. அதுக்கப்புறம் நிஃப்டி கிட்டத்தட்ட 1.8% 265 புள்ளிகள் இறங்கி 14,549 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இட்ஸ் லோவஸ்ட் இன் 2 மந்த்ஸ்ன்னு சொல்லலாம், நியர்லி 2 மந்த்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ மெயினாக வந்து அட்வான்ஸ் 321, டிக்ளைன்ஸ் 1342, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது 72.56, தங்கம் 94 ரூபாய் ஏறி 44,741, வெள்ளி 413 ரூபாய் ஏறி 65,385, குருடாயில் 105 ரூபாய் அதிகரித்து 4,338 மணியமாகி கொண்டிருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? மெயின் ரீசன் என்ன? ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து என்னென்னா, ரைசிங் ஆஃப் COVID-19 கேசஸ் இந்தியா மாத்திரம் இல்லாமல் உலகளாவிய நாடுகளிலையும் அதிகரித்து கொண்டிருப்பது ஒரு முக்கிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். ஏன் இது முக்கிய வீழ்ச்சி காரணம்? ஸோ இது வந்து மறுபடியும் டிலே இன் த எக்கனாமிக் ரெக்கவரி. நம்ம 2 நாள் முன்னாடியே இந்த விஷயத்தையும் பேசியிருக்கோம், டிலே இன் த எக்கனாமிக் ரெக்கவரி. அதுமாரி அந்த இதுக்கு வந்து இந்த டிலே இன் த எக்கனாமிக் ரெக்கவரிக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஏன் விழுந்தது? இதனால தான் விழுந்தது. ஸோ அதுமாரி இறந்து பொருள் எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சிருக்கு 2-3 நாட்களில். அது வந்து ரொம்ப வருந்தத்தக்கது, நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மேலே அந்த தொற்று உறுதியாகியிருக்கிறது. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து எல்லா மேஜர் அவங்களுடைய சிட்டிஸில் வந்து லாக்டவுன் பற்றி, ஈவினிங் லாக்டவுன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அநேகமாக நாளைக்கு என்னங்கிறது தெரியும்னு சொல்லலாம். அதுமாரி WHO பார்த்தோன்னாக்க இந்த ரீசன்ட் இன்க்ரீசஸ் இன் டெத்து அதுமாரி கேசஸ் பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, ட்ரூலி ஒரிங் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியர் வந்து எகெயின் வந்ததுனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து வி ஹாவ் டு சி. அதுமாரி அமெரிக்காவில் பார்த்தோன்னாக்க பொட்டன்ஷியல் டாக்ஸஸ் லெவி எகெயின் இந்த டு ஃபண்ட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு அதர் சென்டிமெண்ட்டுக்கு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் நேற்றுக்கு ஜட்ஜ்மெண்ட் NPA ஓப்பன் அப் ஆனதும் பாசிபிலிட்டி ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தோன்னாக்க ஹையர் ப்ரொவிஷன்ஸ் கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியனுக்கு NPA வந்து இந்த மார்ச்சில் ஆட் ஆகும் என்கிற மாதிரி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது மான்சூன். மான்சூன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஒரு ஜூன் மார்க்கெட்டில் வரக்கூடும். ஸோ அதனால் இந்தியாவுடைய ஃபிஸ்கல் சுச்சுவேஷன் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் சுச்சுவேஷன் இது ரெண்டுமே டிட்டோரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு வந்ததுனால தான் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்தித்தோம்னு சொல்லலாம். அதுபோல் அந்த நசரா டெக்னாலஜிஸ் IPO வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் வந்து 9% இறங்கியிருக்கிறது. அதுமாரி CBI வந்து செபி ஆஃபீஸர்ஸை 3 பேரை ரைடு பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியராக இருக்குது. இருந்தாலும் இதுமாரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப காஷனாக இருக்க வேண்டும். அதேமாதிரி ரயில் விகாஸ் கம்பெனி பார்த்தோன்னா இன்றைக்கி 9% விழுந்திருக்கு. எல்லாருக்கும் ஏன் விழுந்ததுங்கிறது இருக்கும். அந்த ஆஃபர் ஃபார் சேலில் கவர்மெண்ட் வந்து 10%க்கு கீழே மார்க்கெட் ரேட்டில் கொடுத்ததுனால ரயில் விகாஸ் வந்து விழுந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்காம் கம்பெனிஸ்க்கு வந்து 1.35 லாக் க்ரோருக்கு கவர்மெண்ட் வந்து இன்ஃபியூசிங் த நியூ ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லி 40,000 கோடி ரூபாய் வரலையும் இப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ இதனால் வந்து பவர் செக்டாரில் வந்து ஒரு மொமெண்டம் வரக்கூடும். ஒரு வாரமாகவே நம்ம இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் லாங் டேர்ம் பவர் செக்டார் வந்து பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் இந்த மாருதியில் வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. டிஸ்பைட் ஹைக் இன் ப்ரைஸ் வந்து அவங்களுடைய மார்ஜின் வந்து இந்த ஏப்ரல் குவார்ட்டரில் வந்து ஹிட் ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது.
அது என்ன எதுங்கிறது வரக்கூடிய ரெண்டு நாட்களில் தெரிஞ்சிடும். நவ் கம் பேக் டு அவர் மார்க்கெட் வால்யூம் வைஸ் என்எஸ்சி பார்த்தோம்னாக்க இன்றைக்கி வந்து ரொம்ப பிலோ ரீசன் ஆவரேஜ் கீழே தான் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ அதுமாரி செக்டாரில் பார்த்தோம்னா பிஎஸ்யு பேங்க், மெட்டல், ரியாலிட்டி, ஆட்டோ, பேங்க், மீடியா இது எல்லாமே விழுந்திருக்கு. ஒன்லி இன்னைக்கு நின்னது பார்த்தோம்னா மருந்து கம்பெனி, எகெயின் பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் உச்சகட்டம். ஸோ அதனால் மார்ஜினலி பாசிட்டிவாக தான் வந்து ஃபார்மாவும் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட் ஓவராலாக பார்த்தோம்னாக்க விழுந்தது வந்து இன் லைன் வித் த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏஷியன் மார்க்கெட்ஸும் விழுந்திருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் விழுந்திருக்கு. எல்லாமே தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் யூனோ த ஆன்டி கொரோனா வைரஸ் லாக்டவுன்ஸ் அண்ட் க்ளவுடிங் த அவுட்லுக் ஃபார் த எக்கானமி ரெக்கவரி இதெல்லாம் தான் மெயின். எல்லா இடத்துலையும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்க நவ் டெக்னிக்கலி நிஃப்டி இஸ் இன் த பொசிஷன் ஆஃப் மேக் ஆர் பிரேக். அதாவது 14,468ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழே விழுந்ததுனால் திருப்பி இட் வில் ரீவிசிட் 13,700 லெவல். அதில் விழலை அப்படின்னாக்க ஸோ ஃபால் வித் த லோவர் வால்யூம்ஸ் அண்ட் பாட்டம் ஃபிஷிங் இதெல்லாம் இருந்ததுனால் மார்க்கெட் வந்து நியர் டேர்மில் 14,638 இல்லைனா 14,750 வரலையும் மேலே செல்லக்கூடும். ஸோ இப்போ வந்து ரேஞ்ச் பவுண்டு மாறுது. அது பேர் நாளைக்கு எஃப்என்டோ க்ளோசிங் இருக்குது. ப்ளஸ் வந்து செபி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபண்டிங் ஆக்டிவிட்டி என்பிஎஃப்சிலேருந்து வாங்கி நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து எஃப்என்டோவில் வந்து எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் பண்ணிட்டாங்க, இனிமேல் நோ ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கம்பல்சரியாக கேரி ஓவரே கிடையாது, தே ஹாவ் டு ஸ்கொயர் இட் ஆஃப். ஸோ அதனால் அதனுடைய அழுத்தம் நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். ஹாப்பி ட்ரேடிங்.